ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் யார் யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் பென்ஷன்ஸ் வந்து இருக்குது ஓல்டேஜ் பென்ஷன் விடோ பென்ஷன் டிசபிலிட்டி பென்ஷன் பென்ஷன் உமன் பென்ஷன் சிஎம் யூபிடி பென்ஷன் அதாவது லேண்ட்லெஸ் பென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் எந்தெந்த பென்ஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டியோ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணுறது தென் இதுக்கான எலிஜிபிலிட்டிலாம் என்னென்ன தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் தென் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுறது யார் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி வந்து வீடியோஸ் எல்லாமே போட்டுருக்கும் ஸோ அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம் போயிட்டு வந்து பாருங்கள் நம்ம ஊரில் யார் யாரெல்லாம் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற மொத்த லிஸ்ட்டையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நேம் என்ன அவங்க பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன மொபைல் நம்பர் என்ன இந்த மாதிரி எக் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து அமௌண்ட் வந்து போஸ்டலில் வாங்குறாங்களா இல்லை பேங்க்கில் வாங்குறாங்களா அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு சில பேரை வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் வந்து வாங்குவாங்க பட் அவங்களுடைய லிஸ்ட்டு வந்து ஆன்லைனில் வந்து வராமல் இருக்கும் இதுக்கு என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருடைய லிஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக வாங்குகிற யாருக்குமே வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணலை மேபி ஃப்யூச்சரில் வந்து அப்டேட் வந்து பண்ணலாம் ஸோ அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் லிஸ்ட் வந்து அதில் வந்து வந்திருக்கும் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பேர் வந்து லிஸ்ட்டு வந்திருக்கும் பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த விதமான அமௌண்ட்டுமே வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து தாசில்தார் ஆஃபீஸில் போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சார் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்பாக இருக்கலாம் இல்லை ஆதார் வந்து வெரிஃபை ஆகாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆகாமல் இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து செக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து சொல்லி அந்த கரெக்ஷன்ஸை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் ஓகே இப்போ நம்ம எப்படி பென்ஷன் லிஸ்ட் எல்லாத்தையும் ஆன்லைனில் வந்து செக் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச்ஓ பண்ணிங்க அதில் போயிட்டு என்எஸ்ஏபி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அதை தர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஓபன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க என்எஸ்ஏபி டாட் என்ஐசி டாட் இன் இதுதான் அதோடய லிங்க்கு நீங்கள் டேரெக்டாக அதை ஓன் பண்ணி கூட இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எத்தனை பேர் வந்து இந்த ஓஏபி வந்து வாங்கிட்டுருக்காங்க ஸோ ஸ்டேட் ஃபண்ட் எவ்வளோ ஒதுகிறாங்க இந்தமாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனையும் வந்து நீங்கள் டேஷ்போர்ட்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்குன்னு கொடுத்துருக்காங்க பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித் பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க தென் போஸ்டலில் எவ்வளோ பேர் வாங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் வந்து பார்க்கலாம் மணி ஆர்டரில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கேஷாக எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து ஆதார் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் ஸோ ஆதார் வந்து பேங்க்கில் எத்தனை பேர் லிங்க் பண்ணி இந்த ஓஐபி வாங்குறாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சாட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் வந்து கீழே வந்துட்டே இருந்திங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள் ஸ்டேட் டேஷ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோ கிளிக் கொடுங்க ஓகே இப்போ வந்து பாருங்கள் இதில் வந்து ஸ்டேட் வந்து இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ கொடுத்தனா இதில் வந்து நிறையா ஸ்டேட் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும் ஸோ அதில் உங்கள் ஸ்டேட் எதுவும் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஸ்கீம் இருக்குது பாருங்கள் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்க ஓஐபிசின்னு லாஸ்ட்டில் அந்த ஸ்கீம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டுனா கேப்சா கோட் கோடு இருக்கும் ஸோ அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கலாம் ஓகே ஓப்பன் ஆகிட்டுருக்கு ஒன் செகண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து வந்துடும் எத்தனை பேர் மொத்தம் வாங்குகிறாங்க எவ்வளோ பேர் வந்து பேங்க்கில் வாங்குகிறாங்க தென் போஸ்டல் எவ்வளோ பேர் வாங்குகிறாங்க ஆதார் கார்டு எத்தனை பேர் லிங்க் பண்ணியிருக்காங்க எத்தனை மெயில் எத்தனை ஃபீமேல் எத்தனை டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம் ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் பிடிஎஃப் எக்ஸல் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் ஸோ இல்லை டிஸ்ட்ரிக் வைஸாக நீங்கள் வந்து உங்களை எது வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருவண்ணாமலையில் இருக்குது ஸோ அந்த திருவண்ணாமலையில் இருக்குது பாருங்கள் அது மேலே வந்து க்ளிக் பண்ணுறேன் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க ஓவராலாக எத்தனை பேர் வாங்குகிறாங்க சேம் மாதிரி இதுக்கு பார்த்த மாதிரி எத்தனை மேல் இறந்து ஃபீமேல் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்னால் எத்தனை பேர் வாங்குறானுக்கு சேம் அதே மாதிரி கீழே வந்துட்டு இருந்ததுனா தாலு கேட்கும் ஸோ உங்கள் தாலுக்கு ஏதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்னுடைய தாலுக்கு வந்து நான் வந்து சேட் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே வந்துருச்சு ஸோ தாலுக்கில் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம் சேம் அதேமாதிரி வந்து கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் எல்லாமே காமிக்கும் ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து கீழே வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லேஜ் எதுவோ அதை நீங்கள் வந்து சேர்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் மேலே கர்சர் எடுத்துனாலும் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து மூவ் ஆகும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் வந்து வில்லேஜும் வந்து சேர்ட் பண்ணிக்கிறேன் க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள் சாரி ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து இந்த வில்லேஜில் வந்து எத்தனை பேர் வாங்குகிறாங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இதிலே வந்துருச்சு ஸோ இதில் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ மேலே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸாக்ஷன் நம்பர் ஸோ இதான் உடைய ஓஏபி நம்பர்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா அப்பிங்க என்னோடய நேம் இருக்குது ஸோ அவங்க ஃபாதர் ஹஸ்பண்ட் நேமு அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் ஆகுது அவங்க ஜெண்டர் என்ன தென் எந்த ஸ்கீமில் வாங்குறாங்க அவங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில பேர் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கடுத்து அவங்களுடைய ஐஎஃப்சி கோடு என்ன அக்கௌண்ட் நம்பர் எந்த மெத்தடில் வந்து அவங்க பேமெண்ட் வந்து வாங்குகிறாங்க அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஃபுல்லாக வந்து வீவாவும் அவங்களுடைய நேம் என்ன அவங்க இப்போ வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்வில் தான் இருக்குது சேம் அதே மாதிரி அவங்க பார்த்த மாதிரி தான் அவங்களுடைய ஆர்டர் நம்பர் என்ன அவங்க ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் அவங்க அட்ரெஸ்ஸு எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே வந்து வரும் ஸோ இதுக்கு மேலே இருக்க பாருங்கள் நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஆர்டர் நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஆர்டர் நம்பர் யூஸ் பண்ணி வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகேன் நேம் தெரிஞ்சால் அப்ளிகேன் நேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருந்தால் அவங்க மொபைல் நம்பரை கொடுத்தும் நீங்கள் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து சர்ச் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிஸ்ட்டாகவும் வந்து பார்த்துக்கலாம் இல்லை கொடுத்துருப்பாங்க கீழே கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி என்ட்ரீஸ் என்ட்ரிஸ் தான் இப்போதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேயே வந்து வந்து பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸெல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே டேரெக்டாக ப்ரண்ட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஸோ இதை யூஸ் பண்ணி யாரும் யார் யார் பண்ணுறதுன்னு உங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி கூட கொடுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபில் வந்து டவுன்லோட் பண்ணுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸெல்ல வந்து ஓப்பன் பண்ணலாம் ஓகே எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இதுதான் எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் உங்கள் ஊர்லேயே வந்து தெரியாமல் இருப்பாங்க யார் யாரெல்லாம் லிஸ்ட்டு வந்திருக்கு இல்லை அப்படின்றது ஸோ அவங்க எல்லாருக்குமே நீங்கள் வந்து செக் பண்ணி கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்